அவரோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் வந்து ஒரு பஞ்சாபோடு விளையாடும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, தரம்ஷாலாவில் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணார். பட் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் விளையாடும் போது ஒரு ஸ்லைட் டிப்பின் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் கேமில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அவர் ரொம்ப அழகாக பேக் பண்ணார். ஏன்னா ஜென்ரலாக ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய சொல்லுவாங்க மேலே போடுங்க மேலே போடுங்க, பட் சிமர்ஜித்தோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஆஃப் லென்த். ஏன்னா நைஸ் டால் போலர், அவர் ரிலீஸ் பாயிண்ட் வந்து மேலே இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் விக்கெட் ஹார்டாக ஹிட் பண்ணும் போது கண்டிப்பாக பேட்டருக்கு நிறைய சேலஞ்சாக இருக்க போகுது. அது நடுவில் அவர் மிஸ் பண்ணார் ஜிடியில், எனக்கே ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன் அவர் மேலே போடுறாரு? ஏன்னா அவர் ஸ்ட்ரென்த்ன்றது பின்னாடி போடுறது தானே அப்படின்னு. ஸோ லாஸ்ட் கேமில் வந்து அவர் ஸ்ட்ரென்த்தை வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ணி அந்த கேம் அவேர்னஸ் நம்ம சொல்வோம், அதை ரியலைஸ் பண்ணி கம்பேக் பண்ணி திருப்பியும் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். எந்த அளவுக்கு ருத்ராஜ் கேக்வாடோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் க்ரூஷியலாக இருந்ததோ அதே அளவுக்கு சிமர்ஜித்தோடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருந்திருக்கு.